அன்பர்களை தொகுப்புல எதை பற்றி பார்க்க சொன்னா சொன்னால் காலங்கள்ல பயன்படுத்திய ஒரு அதிபயங்கர மயான தாந்திரிக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மயான தாந்திரிக முறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எதிரிகளை அழிப்பதற்கும் பயன்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க வளர்ந்துடக்கூடாது நமக்கு நிகராக இல்லை நம்மளை தாண்டி அடுத்தவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிரி குடும்பங்களை அழிப்பதற்கும் இந்த தாந்திரிக முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நான் சொல்லக்கூடிய இந்த மயான தாந்திரிய முறையை வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏன்னா அளவுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால சும்மா விளையாட்டுத்தனமானலாம் இதை வந்து எடுத்து பண்ணிடக்கூடாது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் மயான தாந்திரிக முறைகளை அதிகாலங்களெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க அவசரப்பட்டு பிரயோகம் பண்ண வேண்டாம் சரிங்களா இது போன்ற அதிபயங்கர மயான தாந்திரிக முறையை செய்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும் அது என்ன அப்படின்னா ஒரு நபர் இறந்து போகணும் அதுவும் எப்படி இறந்து போகணும் அப்படின்னா இளம் வயதில் இறந்து போகணும் அவர் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை விபத்தில் இறந்து போயிருக்கலாம் இல்லை தற்கொலை இது போல் இறந்து போயிருக்கலாம் சரிங்களா அது இளம் வயதிலே அவங்க இறந்து போயிருக்கணும் ஒன்றும் சரிங்களா இரண்டாவது சனிக்கிழமை நாளில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா நல்லது இதே இது அமாவாசை நாட்களில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னாலும் நல்லது இல்லை சனிக்கிழமையும் அமாவாசையும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நாளில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இந்த தாந்திரிக முறைக்கு இருக்கும் இதுபோல் நாட்கள் எங்களுக்கு தோதாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அவற்ற நட்சத்திரங்களில் இறந்துருப்பாங்க சரிங்களா அது போன்ற நட்சத்திரங்களில் இறந்துருந்தாங்க அப்படின்னாலும் இந்த தாந்திரிக முறைக்கு அதை வந்து பயன்படுத்தலாம் இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்தவருடைய உடலை நான் குறிப்பிட்ட இந்த தேதி நட்சத்திரங்களில் இறந்தவருடைய அந்த உடலை வந்து மயானத்தில் ஒரு இடத்துல வைப்பாங்க இதை வந்து இடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த இடுகாட்டில் அந்த வைக்கக்கூடிய அந்த பிணத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போன பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை ஒரு சும்மா கொஞ்சோண்டு சிறிதளவு எடுத்துக்கிருங்க அதாவது இடுகாட்டில் அந்த பிணம் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த மண்ணை ஒரு சிறிதளவு எடுத்துக்கிருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓடு உடைப்பாங்க சரிங்களா பிணத்தை சுற்றி வந்து ஓடு உடைப்பாங்க அந்த ஓட்டில் சிறிதளவு எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அந்த பிணத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா துணிகள் போடுவாங்க அந்த பிணை மேலே துணிகள் போடுவாங்க அந்த துணியில் ஒரே ஒரு நூலை மட்டும் பிச்சு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு துணி சிறு துணி கிடைச்சது அப்படின்னா பயன்படுத்தலாம் ஏன்னா அங்கே அந்த நேரத்தில் துணியை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சிறு நூலை மட்டும் ஒரு துண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொடி மட்டும் சரிங்களா இறந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொடி மட்டும் எடுத்துக்கிருங்க அதன் பிறகு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடலை எரித்த ஒரு சிறு எலும்போ இல்லை சாம்பல் இது ரெண்டும் கலந்து சரிங்களா எரித்த பிறகு சிறு சிறு எலும்புகள் பார்த்திங்கன்னா எரியாமல் இருக்கும் சரிங்களா அந்த எலும்பு கொஞ்சோண்டு சாம்பல் இதெல்லாம் எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு ஒரு துணி அதாவது பயன்படுத்தாத துணியாக இருக்கணும் நீங்கள் பயன்படுத்துகிற துணியோ இல்லை அடுத்த அவங்க பயன்படுத்துகிற துணியோ இருக்கக்கூடாது ஒரு புது துணி சரிங்களா ஒரு சின்ன துணியில் இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து நல்லா இருக்க கட்டிக்கிட்டு உங்களுடைய எதிரிகள் வீட்டில் இல்லாத நேரத்தில் சரிங்களா அவங்களுடைய எதிரிகள் வீட்டில் இல்லாத இல்லை நடமாடாத நேரத்தில் இந்த பொருளை அவங்களுடைய வீட்டு வாசலில் மையப்பகுதியில் அதாவது நடு வாசல் சொல்வாங்க அந்த மையப்பகுதியில் இதை நீங்கள் வந்து புதைச்சி வச்சிடலாம் இந்த முறைப்படி நீங்கள் வந்து செய்யும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிகை ஏடுகளில் சொல்கிறாங்க அப்படின்னா மரணத்துக்கும் வழி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மரணத்துக்கும் அங்கே வழி உண்டு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தெய்வம் தங்காது புரிங்களா அவங்களுடைய குலதெய்வம் அந்த வீட்டில் வந்து தங்காது பலதரப்பட்ட பிரச்சனைகள் அங்கே வந்து உண்டாகும் கழகம் சச்சரவு இது போல் விஷயங்கள் உண்டாகும் நிம்மதி இழந்து போயிடும் சரிங்களா விபத்துகள் சிறு சிறு விபத்துகள் மாறணும் நிம்மதி இல்லாமல் போகிறது அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் வசிக்க முடியாது நிம்மதியாக அந்த வீட்டில் வசிக்க முடியாது இது போல அறிகுறிகள் உண்டாவதாக காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் குறிப்புகள் எழுதியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மந்திரங்களுமே சொல்லாமல் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிபயங்கர மயான தாந்திரிக முறைகள் மயான தாந்திரிக முறையில் ஏகப்பட்ட வழிமுறைகளை வந்து காளிமாமுனி சுவடியில் சொல்லியிருக்காங்க அதில் நான் படித்ததில் எளிமையாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய தாந்திரிக முறையை ஒரு சில தாந்திரிக முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பொருளை நீங்கள் புதச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா இட எதிரி வீட்டில் புதைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும் சரிங்களா நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது வேறு எங்கேயாவது போய் ஒரு கடல்லையோ இல்லை ஏரி குளங்கள்லையோ குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வரலாம் நீங்கள் வீட்டில் வந்து குளிக்கணும்னு வந்தீங்க அப்படின்னா சிக்கல் சரிங்களா இது போன்ற அதிபயங்கர மயான தாந்திரிக முறைகளை பிரயோகப்படுத்தும் போது ஒரு உண்மையான எதிரிக்கு பயன்படுத்துங்க அதாவது அவனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் அழிஞ்சு போச்சு உங்களுக்கு பாதிப்புகள் நிறைய வந்துருச்சு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் பயன்படுத்தலாம் அப்பாவிகள் மேலே இதெல்லாம் பிரயோகம் பண்ணாதீங்க சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் அரிய அற்புத மாந்திரிக உழைச்சியுடைய குறிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் பெறலாம் நன்றி வணக்கம்